ஒரு சிங்க இருக்கிற காட்டுல மத்தவங்க நுழையறதுக்கு பயப்படுவாங்க. 50 வருஷம் வரலாற்று மற்றும் புராணம் அல்லாத ஒரு படத்தை இதுகளில் வெளியிட்டு அதை வெற்றி பெற செல்லவில்லை. சிவாஜி cannot die, he is a legend. நான் சிவாஜிக்கு ரசிகன் கிடையாது, சிவாஜி பக்தன், பித்தன், வெறியன். மக்களோட அன்புதான். இந்த வசந்த மாளிகை ஒரு 85 டிக்கெட்ல நான் பார்த்தேன், பேரகன் தியேட்டர். ஆனா இன்னைக்கு 95 ரூபாய்க்கு நான் பாக்குறேன். காலத்தால் அழிக்க முடியாத காவியம். எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க ஆயா காலத்திலிருந்து நான் அவர் ரசிகர். எழுந்து வா சிவாஜி, வீர நடை போட்டு வா, வெற்றி நடை போட்டு வா சிவாஜி. எங்களுக்கு வயசு 60 ஆனா கூட இதை பார்க்கும் போது எங்களுக்கு 30 மாதிரி ஆயிடுது. அங்க அங்கம் அசைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணர்வு, அந்த ஃபீல்லாம் சிவாஜி கிட்ட இருந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். மின்னல் ஒளிரட்டும், இடி இடிக்கட்டும், சூறை காற்று மோதட்டும், கொடுமலை ஒளியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும். ஒரு சிங்க இருக்கிற காட்டுல மத்தவங்க நுழையறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி தமிழ் கலையுலகத்துல தமிழ் கலையுலகத்தை காப்பாத்தின சிங்கமா 50 வருஷம் அவர் வர்றதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பல. நினைச்சு பாருங்க, எல்லாரையும் விரட்டி அடிச்சு தனிக்காட்டு ராஜாவா சிங்கமா இந்த தமிழனுடைய கலை உலகை காப்பாத்திய ஒரே நடிகர். அந்த சிங்கத்தை நான் சிலோன்ல 10 இருக்கும் போது திரையில பார்த்தேன். அப்ப இவரோடு பழகுவேன்னு நான் நினைக்கல. ஆனா இங்க வந்த பின்னாடி அவரோட பழக்க வழக்கங்களை பார்க்கும் போது என்னோட சொந்த அப்பாவுக்கு கூட என் மேல அவ்வளவு அன்பு இருந்திருக்காரு. அவ்வளவு பாப்போம், சாப்பிடும் போது கூப்பிட்டு தம்பி வா சாப்பிட என்று சொல்ல வைப்பார். நான் நடந்து போன என்ன கூப்பிட்டு அண்ணனை வச்சு படம் எடுக்க மாட்டியான்னு கேட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னேன். உன் வசதியை பத்தி எனக்கு தெரியும், நல்ல கதை பார்த்து படம் எடுன்னு சொல்லி எனக்கு காலச்சி கொடுத்து என்ன படம் எடுக்க வச்சு கூட்டத்தை பார்த்து பேசுற வார்த்தை இல்லை. ஏன்னா பல கூட்டங்களை பார்த்திருக்கேன். எனக்கு 2 கண்கள், கலையுலகில் 2 கண்கள். என்னை சினிமா உலகில் அறிமுகப்படுத்தியது ஒரு கண், என்னை தயாரிப்பாளராக தூக்கி உயரத்தில் வைத்து எனக்கு ஒரு கௌரவத்தை தேடி தந்த கண் இந்த கண். அவரை வைத்து நான் எடுத்த படம் ராஜபாட்டன். அந்த படத்தை டிஜிட்டல்ல பண்ணணும்னு எனக்கு தோணல. ஆனா மதுரையில் அது 100 ஓடின பின்னாடி அண்ணன் படத்தை எடுத்து நான் நன்றி காணிக்கையா செய்யணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த படத்தை வாங்கிட்டு வந்து
ராமு எங்க இருக்காருன்னு தெரியல. ராமுங்கிறவரோட உதவியோட இவர் தான் அதுக்கு காரணமா இருக்கிறது. இவர் தான் அந்த டிஜிட்டல் எல்லாத்தையும் செய்தவர். இவர் தான் எனக்கு அந்த வேலை எல்லாத்தையும் செய்து கொடுத்த நண்பர். அவருக்காக நீங்க கை தட்டதும் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிறவர் சிவாஜி சார். அந்த சிவாஜி சாரோட ஆத்மா தான் இங்க உட்கார்ந்துருக்கு. அதனால அவர் முன்னாடி இவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்ம கடமை. ஒரு பேர்ல நான் ஏமாத்திட்டேன். சாய்பாபா என்ற பெயரோட நண்பர் நாகராஜன் வந்தாரு. அந்த பேரை பார்த்த உடனே நான் ஏமாத்திட்டேன். இல்லைன்னா இந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். வருத்தப்படல. ஏன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த தியேட்டர் மேனேஜர் சொன்னாரு 50 நாட்களும் இந்த படம் தானா ஓடிச்சு சொன்னார். இன்னைக்கு வர எத்தனையோ படங்கள் 3 வாரம் 4 வாரம் ஓடுறது. ஆனா 50 நாட்கள் இன்னைக்கும் ஹவுஸ்ஃபுல். அது ஒரு சிவாஜி கணேசன் அவர்களால் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படும். தயவு செய்து அமைதியா இருங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு அண்ணன் சிவாஜியுடைய படத்திலிருந்து. அந்த படத்தில் அவர் நடித்த நடிப்புத்தான் இன்னொரு நடிகருக்கு 100 படங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. அந்த பாட்டு உத்தம புத்திரன்ல யாரையும் மோகினி. ஒவ்வொரு அங்காசையையும் எடுத்து பாருங்க. அதை எலாபரேட் பண்ணி, அதை ஸ்பீடு பண்ணி, அதை சுருக்கி, அதை பெருக்கி, அதை வகுத்து இப்படியே 100 படம். தப்பில்ல, தப்பில்ல. ஏன்னா அப்பாவை போலதான் பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால அவர்தான் கலை உலகத்தினுடைய அப்பா. இதுக்கு மேல நான் அண்ணனை பத்தி இன்னொரு வார்த்தை சொல்லணும். அது தயவு செய்து கேளுங்க. அவரு படங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஜனதா கட்சியினுடைய தலைவரா அந்த உஸ்மான் ரோட்ல இருந்த போது நான் ஒரு நாள் அவரை போய் பார்த்து பார்க்க போனேன். எதுக்காகன்னா என்னோட ஒரு கண்ணுக்கு நான் நன்றி இன்னொரு படத்தை மூலமா செலுத்தி இருக்கேன். இந்த கண்ணுக்கு என்னுடைய நன்றி கடனை செலுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணன் எனக்காக ஒரு படம் நடிச்சு கொடுங்க. ஏன் இப்ப வந்து கேட்கிறேன்னு கேட்டாரு. இல்லைன்னா என்கிட்ட உங்களுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு அந்த கதையை சொன்னேன். நடிக்கிறேன்னு சம்மதிச்சு நடிச்சாரு. இடையில சிங்கப்பூருக்கு போய் உடம்பு சரியில்லை. நிச்சயமா சொல்றேன், எந்த மனிதனும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். நான் அவர் வீட்டுக்கு போனேன் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு பார்க்கறதுக்காக. அப்போ அவர் சொன்னார், குகா எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, உன்னோட படத்தை எப்படியாவது முடிச்சிடுன்னு சொன்னார். வேண்டான்னு சொன்னேன். இல்லை, பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வீடு பாரு, என்ன அங்கே கூட்டிகிட்டு போ, நான் நடித்து முடிச்சிடுறேன். நான் அவரை விஜயகுமாரி அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். மாடி ரசி நடந்து வர முடியல. ஆனா ஒரு சேரை கொண்டு கொடுத்தோம். என்னை உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போகுவான்னு அன்னைக்கு தூக்கிட்டு போனோம். மேல வந்து நடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் தான்
முதல் குரல். இதுக்கு மேல பேசி நான் அழுதுடுவேன். அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இன்னும் முடிஞ்சா அவருடைய படங்களை நான் சைவன் நாகராஜன் ரிலீஸ் பண்ணுவார். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படத்தை எடுத்து தைரியமா எடுத்து இப்படி வெற்றிகரமா போட்டி கொடுத்த நமது நண்பர் ஷிர்டி சாய்பாபா பிலிம்ஸ் அதிபர் திரு நாகராஜா அவர்களுக்கு நன்றி. இரண்டு வரம் கேட்பேன் இறைவனிடம், இறைவனிடம் ரெண்டு வரம் கேட்பேன். ஒன்னு நடிகர் தயத்தை திருப்பி கொடு, நடிகர் திலகத்தின் மடியில் நான் உயர விட வேண்டும். தலை சிறந்த நடிகருடைய ரசிகர்களே, சிறந்த சூழ்நிலை ஹாலிவுட்ல அவர் நடிப்பதை வேண்டும். எந்த ஹாலிவுட் நடிகரும் இவர் போல் நடித்ததே கிடையாது. அது மட்டுமல்ல, இவரை பற்றி ஆய்வு செய்வதற்கு முன்னால் பல ஹாலிவுட் நடிகர்கள் நடித்த படங்களை பார்த்துக் கொண்டேதான் நான் இதை எழுதிக்கொண்டிருந்தேன். இங்கே தவறு வந்துவிடக்கூடாது. எந்த நடிகரும் பெருசாக நடந்தது கிடையாது, நடித்தது கிடையாது. நடிகர்கள் சிவாஜி கணேசன் சத்தியத்தின் வடிவம். ஆகையால் இன்றைக்கும் அவர் படம் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த படத்தினுடைய கதையை ஏற்கனவே 1971 நடிகர் நாகேஸ்வர ராவ் நடித்தார். அதுக்கு மாளிகையினுடைய வெற்றிக்கு மூணு பாடலும் அதற்குரிய காட்சிகளும் தான். ஒரு கிண்ணத்தை ஏற்றுகிறேன் என்று பாடல, அந்த பாட்டை நீங்க பாருங்க. நம்ம நாகேஸ்வர ராவ் நடிகத்துக்கு நெருங்கிய நண்பர், திரு ராம்குமார் அவருடைய குடும்ப நண்பர்கள். அது புரட்சி பேசல. அந்த கதையில வந்து வசந்த மாளிகையுடைய கதாநாயகன் வந்து ஒரு ஜமீன்தார். நடிகர் திலகம் டான்ஸ் ஆடும்போது பாருங்க, பாலம் வந்து தரையை விட்டு மேலே எழுப்பார். ஏன்னா அவர் ஜமீன்தார்ல ரொம்ப பெரிய ஹோட்டல்ல ஆடிட்டு இருக்காரு. அந்த ஆட்டத்துல வந்து அவர் பால் இருப்பாரு. ஆனா தயவு செய்து தவறான கூட நாகேஸ்வரராவுடைய டான்ஸ் பாருங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒரு அறையில் சாதி குதிக்கிறார். அதை செய்யக்கூடாது. ஒருவேளை டைரக்டருடைய தவறா என்னன்னு தெரியல. நடிகர் தான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நடிகர்களும் எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்துல கவனம் செலுத்தினார் அப்படின்னு. அதுதான் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் போட்டு வர உடைகள், அதெல்லாம் ஏ கிளாஸ் உடைகள் போட்டு வர. அது வந்து ஒரு ஜமீன்தான் எப்படி கொஞ்சம் இன்டாக்சிகேட்டிங் உள்ள எப்படி இருப்பாருங்கிறது தான் அவர் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்லையும் தான் கம்மி நடிச்சிருக்காரு. அந்த கலைமகள் கைப்பொருளேன்னு ஒரு பாடம் இருக்கிற வீணையை வச்சு அது பாடம் முதல் சரணம் வரும்போது தான் இந்த பாட்டு வந்து அவர் பாரத இருக்கிற அவருக்கு ரீச் ஆகிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. ரீச் ஆகிற திரும்பி பார்ப்பாங்க. அது பிறகு வந்து நான் யார் உடைய நீட்டெஞ்சிடும்போது யாரோ நம்ம வீட்டில் பாடுறாங்கன்னு வீணச்சத்தை கேட்குது. எனக்கு கிட்டக்க வந்து வர பார்த்தேன் இந்த இவருடைய பிஏ பாடலை பார்த்துட்டு அதில் வர கருத்து கேட்டு கண்ண ரெண்டு கண்ணையும் அவருடைய செய்தி கிடைச்சோம். அவர்னால அந்த மரணத்திற்கு அந்த வீட்டுக்கு வர முடியல. ஆனால் அந்த சோகத்தையும் தாங்கி அவரு நாடகத்துல பிரமாதமா நடிச்சிட்டு இருந்தார். இதைத்தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் விஜி குருநாதன் அவரும் ராஜபாத் தங்கத்தில் தங்கச்சியுடைய மரணத்தை வச்சு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் ஒரு காட்சியை அமைச்சார். நிஜமாவே நடிகர்களுடைய தாயார் ராஜாமணி அம்மா இறந்து 3 நாள் 4 நாட்கள் ஆன காலகட்டத்துல தான் அவர் ப்ரொடியூசருக்கு போன் பண்ணி டைரக்டர் வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த சாங்கோட ஷூட்டிங் ஆரம்பி. கொஞ்சமாக தாயாருடைய மரணம் அவருடைய முகத்தில் தெரிஞ்சுதான் அது காதல். இந்த படத்துடைய முக்கியமான விஷயமே இது ஒரு சோக படம், காதல்ல தோல்வி மாதிரி ஒரு டிராஜடி படம்.
ஆனா இந்த படம் முழுதுமா ரசிகர்கள் கைவிதி சிரிக்கிறாங்க. இன்னைக்கு தேவதாஸ் 53 வந்து தேவதாச பார்த்தா நமக்கு இதயம் கணக்கும். அந்த கதை பாடல்கள் நாகேஸ்வரர் நடிப்பு. ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி படம். ஒவ்வொரு காட்சியிலையும் கைதட்டு வாங்கின படம் ஒரே படம் வசந்தமாளிகைதான். எல்லா காலமும் உண்டு நம்ம நாட்டில், கார்காலம் உண்டு, மழைக்காலம் உண்டு, பனிக்காலம் உண்டு, வசந்த காலமும் உண்டு. அந்த வசந்த மாளிகை அவர் சொல்றாரு பாருங்க, அந்த உச்சரிப்பை யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காட்சியிலும் இந்த ஒரு கிட்டத்தை சொல்லிட்டேன், கை கொண்டு சொல்லிட்டேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இருந்த பெருமைகளுக்கும் இவருக்கு இருந்த திறமைக்கும் அடக்கம் அதற்காகவும் ஜாஸ்தி இருக்கனால சில நயவஞ்சக நஞ்சினை நாக்கிலே கொண்ட நயவஞ்சத்தில் அவரை பற்றி தவறாக சொல்லப்படுவதையே எல்லா விஷயத்திலையும் எதை பத்தி அவர் அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு அதெல்லாம் பொய்யா போச்சா? யாருமே நடிகர் திரைத்தை பத்தி எதையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு நடிகர்கள் நீ அடுத்து என்ன படத்தை யார் டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டாட போறாங்களோ அப்படி பயத்துல இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி உடனே திங்கக்கிழமை எடுத்துடுறாங்க. அதனால சொன்னேன், நடிகை திரை வந்து சத்தியத்தினுடைய வடிவம் சொல்ல என்றைக்கும் சத்தியம் ஜெயிக்கும். அது ஜெயிப்பதற்கு காலதாமதமானாலும் அது உறுதியாக நிற்கும். என்றென்றும் நாம் நடிகர் திலகத்தை போற்றுவோம். அவர் புகழ் வாழ வேண்டும், அவர் புகழ் போக வேண்டும். என்றைக்கும் நாம் சிவாஜி ரசிகர்களாக இருக்கின்றோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் பெருமை கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வசந்த மாளிகை இந்த படத்தினை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? பொதுவாக இன்று மக்கள் மனதில் ஒரு பரவலான கருத்து நிறைவு பெறுகிறது. அது என்னவென்றால், நடிகர் திலகத்தின் வரலாற்று படங்களையும் புராண படங்களையும் டிஜிட்டலில் மறு வெளியீடு செய்தால் மட்டுமே அது ஓடக்கூடும் என்ற கருத்து. அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். ஆதலால் நடிகர் திலகத்தின் வரலாற்று மற்றும் புராணம் அல்லாத ஒரு படத்தை டிஜிட்டலில் வெளியிட்டு அதை வெற்றி பெற செய்ய விரும்புகிறேன். வெற்றி பெற செய்து இந்த மாபெரும் வெற்றிக்கு எனக்கு ஆதரவு அளித்த திரை விநியோகஸ்தர்களையும் திரையரங்கு உரிமையாளர்களையும் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களையும் இந்த படம் திரையிட்ட நாள் முதல் இன்று வரை இத்திரைப்படம் வெற்றி பெற பெரும் பங்களித்த நடிகர் திலகத்தின் அனைத்து ரசிக பெருமக்களையும் பொதுமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அழைப்பினை ஏற்று இந்தோ ரஷ்யன் கல்ச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி சார்பாக உதற்கும் செக்ரட்டரி திரு தங்கப்பன் அவர்களையும் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ரசிக பெருமக்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ள வரும்போதே ஒரு உற்சாகம் பொறுத்து இந்த மாதிரி உற்சாகத்தை எந்த ஒரு தியேட்டர்லயாவது உங்களால பார்க்க முடியுமான்னு பாருங்க. எந்த தியேட்டர்லையும் பார்க்கணும். சிவாஜி முதல் முதலாக இந்த வெள்ளித்திரையிலே தோன்றியது 1952. ஏறக்குறைய 67 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்படி ஒரு கூட்டம், ஒரு ஆர்ப்பிக்கிற கூட்டத்தை இந்தியா உலகத்துல எங்க போனாலும் நீங்க பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இளம் வயதிலிருந்து சிவாஜி வந்து நடித்து இருப்பாங்க. உரம் போட்டு நடிப்பு. நான் நேற்று டி கே சண்முகம் புத்தகத்தை படித்தேன். அவர் வந்து முதல் முறையாக சிவாஜி பத்மாவதியாக கே ஆர் ராமசாமி நாடகத்தை நடிக்கிறத பார்க்கிறார். அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 24 வருஷம் இந்த சிவாஜி ஏற்று நடித்தார். அந்த மனோகராவிடத்தில் 24 வருஷம் நடித்தவர் டி கே சண்முகம். முதன் முறையாக பத்மாவதியாக சிவாஜி நடிக்கிறத பார்க்கறாரு. பார்த்துட்டு கேட்கிறார் நான் கே ஆர் ராமசாமி, யார் இப்ப நடிகர், இப்படி ஒரு நுட்பமான நடிப்பு நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அங்க ஸ்டார்ட் ஆச்சு அந்த உரம். அங்கேருந்து வந்ததுனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை பேர் வந்து இப்படி நிற்கிறாங்க. இப்ப நாங்கள் வரும்போது ஆல்பர்ட் தியேட்டர் மேனேஜர் சொன்னார், ஒரு அருமையான வார்த்தை சொன்னார்,
சிவாஜி எல்லா படங்களையும் தன்னுடைய தோள்களிலே தாங்கி பிடித்தார். இன்னைக்கு எல்லா படங்கள்ல மற்றவர்களை தாங்கி மற்றவங்க பிடிக்கிறது. அதுதான் சொல்லு. அதே மாதிரி 50 நாட்கள் வந்து ரெண்டாவது ஒரு படம் இப்படி வெற்றிகரமாக ஓடுறதுன்ற சாதனையெல்லாம் யாராவது எங்கேயாவது நிகழ்த்தி கேள்விப்பட்டிருக்கமான இந்த படத்தை பற்றி ஒரு ஃபேமஸான படம். இங்கே சொன்னார் புராண படங்கள் ஓடணும், சரித்திர படங்கள் ஓடணும், சமூக படங்கள் ஓடுமாறு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். சமூக படமானாலும் சரித்திர படமானாலும் யார் மூழ்கி அதுதான் முக்கியம். சிவாஜியோட முகம் தான் சரி, கிரீடம் வச்சாலும் சரி, சிவாஜி முகத்தை பார்த்த ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கொண்டே என்னை தயாரிப்பாளராக்கியவர் பல வெற்றி படத்தை கொடுத்தவர் பேச்சு. அவருடைய பதிபக்தி படத்தில் 10 பைசா முன்பணம் ஆகாமல் நடித்தவர் சிவாஜி. பீம்சிங் தயாரிப்பாளருக்கு காரணம் சிவாஜி தான். எப்படிப்பட்ட வெற்றி படங்களாக கொடுத்தவர் சீதர் உங்களுக்கு தெரியும். சீதர் சொந்தமாக படக்கம்பனியாளர் டிசைட் பண்றாரு, கையில 10 காசு இல்லை. சிவாஜி கிட்ட போய் கதை சொல்றாரு, கதை சிவாஜி பிடிச்சது, நான் நடிக்கிறேன். இவர் அடுத்து அவர் அந்த அட்வான்ஸ் ஏதாவது கேட்ட போறாரு. சிவாஜி பதட்டத்தோட இவர்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கு அட்வான்ஸ் உங்களுக்கு சம்பளம் இல்லை, முன்பணம் கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் சரின்னு சொன்னால் நான் முதல்ல விளம்பரம் போட்டு படத்தை எடுத்துட்டு பின்னால் உங்களுக்கு பணம் தரேன். என்கிட்டலாம் கேட்கணுமா, நீ ஆரம்பிய படாங்க இல்லை என்றால் சிங்கர் தயாரிப்பாளராக ஆகி இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் பந்து, எப்படிப்பட்ட வெற்றி படங்கள்லாம் கொடுத்த ஒரு பந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பந்துல தயாரிப்பாளர் அவருக்கு காரணமாக இருந்தவரும் சிவாஜி. தலைவன் என்எஸ்எஸ் அவர் இறக்கிறதுக்கு 2 நாள் ஒரு விஷயம் சொன்னார், சினிமாவில் பணத்துக்கு எப்போது முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போது கலை போய்விடும் அப்படின்னு. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு 1 நாள் முக்கியம் இருக்குது. இதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவப்படமாக வருது. நான் வாழ்க்கை படம் எடுத்த போது வாழ்க்கை படம் முடிஞ்சு ஏப்ரல் 14 அது வரைக்கும் சிவாஜி அந்த படத்தில் நடிக்க அவருக்கு பேசப்பட்டிருந்த சம்பளத்தில் பாதி தொகையை தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நாளைக்கு பணம் ரிலீஸ் ஆச்சேன்னு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் வந்து பணம் கொடுக்கணும் வரணும்ட்டு. இன்னும் எனக்கு அவத்தையும் வருது பதில், பணம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், நீ முதல்ல தஞ்சாவூருக்கு புறத்துற வேலையை பாரு, தஞ்சாவூரில் கமலா சாந்தின்னு ரெண்டு தேட்டர் தருக்கிறேன், உனக்கும் பஞ்சாவது டிக்கெட் போட்டிருக்கு, அங்கேவா பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறாரு. பணம் வெளியாகி 2 வாரத்துக்கு அப்புறம் தான் பணம் வாங்கினார். பணத்துக்கு ஒரு காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கலை 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 சிவாஜியுடைய ஆடை அலங்காரம் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி போட்டெல்லாம் வேற ஒருத்தன் போட்டா பார்க்க அது கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம நடிகர்கள் மட்டுமே. இன்னொரு முயற்சி எடுத்த மகிழ்ச்சி என்னன்னா, ராமாயணம் போனது இந்த படத்தை விநியோகம் செய்த நாகரன் அவர் ஒரு செயலான ஒரு தீவிரமான சிவாஜி இருக்கு. அந்த ரசிப்பு தன்மை தான் இன்னைக்கு இந்த படத்துடைய வெற்றி என்றாலும் கொண்டாட வைக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் சிறந்தாழ்த்து நன்றிகளை புரிந்து வெற்றிக்கு அனைவரும். இந்த மேடையில் இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த கலைஞர்கள் இப்போ நாங்கள் மேடையில் இல்லைன்னா கடைசி
படம் வெளியான போது சாந்தி தேட்டர்ல 1.75-84 சர்டிஃபிகேட் இருக்கும், அதில் உட்காந்து பார்க்கும்போது மேலே இருந்து காசை போடுவாங்க, அப்படியே தலைமையில் கூப்பிடுவோம். இப்படிலாம் பார்த்து இருந்தவர் நான் வந்து நடிகர் தலைவர்த்தினுடைய படத்தை வந்து ரஷ்யாவிலேருந்து நான் படிச்சுட்டு வந்த பிறகு பாரதிராஜாவும் வைரமுத்தை கூப்பிட்டு வந்தார். ஒரு நாள் இவர் தான் முதல் முறையை தயார் செய்யறாங்க. அப்போ வந்து இந்த படத்தை வந்து ரஷ்யாவில் விலைக்கு வாங்கியிருக்காங்க, சோழர் சொல்லி இதை நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுதான் எனக்கு கிடைத்த முதல் முறையாது. சிவாஜி சிவாஜியுடைய மிகப்பெரிய ரசிகர் முடியாது, அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் பார்க்குற சந்தர்ப்ப பல இடங்களில் கிடையாது. அது சொன்னால் பெரிய புத்தகம் வண்டியில் படம் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து கல்ச்சர் ரஷ்ய கலாச்சார மையத்தில் வந்து புடோஃப்டி இந்த ஆர்கிடெக்ட் ஆஃப் ரஷ்ய சினிமா அன்றைக்கு கூட சிலபஸ்லாம் இருக்கும். புடோஃப்டி பற்றி பேட்டர்ஷிப்பாக புத்தகம் இருக்கிறதெல்லாம் வரும். அங்கே வந்து அவர் உட்காந்துருக்கும்போது நடந்த ஒரு விஷயம், எல்லாரும் கலைஞர்களை பார்த்தாங்க. கலைஞர்கள் வந்து நான் வேறு மாதிரி பார்த்தேன். இவருடைய பாடல்கள் வரும்போது அங்கே வந்து தெலுங்கு ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர் இருந்தார், ரஷ்யாவுடைய கலாச்சாரத்துறை மந்திரி, ரஷ்ய கான்சர்ட் எல்லாம் இருந்தாங்க. அவருடைய அந்த பேசக்கூடியவருடைய ரஷ்யாவில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்து சொன்னாங்க. நான் மொழிபெயர்க்கும் போது சிவாஜியை பக்கத்தில் உட்கார்ந்தார், அந்த மந்திரி உட்கார்ந்தார். அந்த தெலுங்கு ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் தெரியல, எனக்கு தெலுங்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லை பேசுகிற அப்பா கார என்ன செய்யணும் கேட்டார். தெலுங்கு தெரியாதப்போ நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல ரஷ்யில், தெலுங்கு தெரியாமல் நான் கொடுக்குற ரஷ்யன் அப்படின்னு. டேய் நான் பண்ணுறேன், தெலுங்கு வேணும்னா தமிழ் வேணும் சொல்லு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து மொழி பெயர்ப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுதாளர்கள், ஒரு மிகப்பெரிய அறிவிக்க எப்படி எல்லாம் திங்க் பண்ணி பேப்பார். உடனே அவர் வந்து தெலுங்குல பேசுறது எனக்கு வந்து தமிழில் சொன்னார். நான் வந்து அதை வந்து ரஷ்ய கலாச்சாரம் வந்திருக்கு தமிழ் இங்கிலீஷ் ரஷ்யில் சொன்னேன். அது ஹிந்து வாட்ச் பண்ணிட்டு போட்டாங்க, வரலையா வராங்கப்பா, உங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாம், அது கலைஞர்களுக்காக இந்த எங்கள் வீட்டு வீடு வந்து எப்போதுமே திறந்துருக்கும். இதுக்கு வந்து அவங்க பெரிய வரவேற்பு, எவ்வளோ ஒருத்தர் வராங்க அவங்க. நான் வந்து கலாச்சார முறைப்படி தமிழை பண்ணுறதே அவங்க வந்து ஒரு பெரிய வந்து கொடுத்தாங்க. இப்படிலாம் வந்து அவருடைய கடைசி கால வரையில் அவர் வந்து ரஷ்ய கலாச்சாரத்துறையிலும் உலக கலாச்சாரத்துறை யார் வந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து அந்த ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சிவாஜி மட்டுமே இருந்ததுதான். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் முடிச்சிருக்காங்க, தில்லானா மாவட்ட படம் வந்து 20 வருஷம் கழிச்சு அந்த படத்தை வந்து ரஷ்யாவில் கேள்விப்பட்டு அதை வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய குழு வந்தாங்க. அந்த குழு வந்து பார்க்கும்போது நான் படத்தை போட்டுனேன், காமிச்சேன் சென்டரில் போட்டு டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் போய் நான் சொன்னேன், இவர் வந்து வாசிக்கிற ஆக்ட் பண்ணுறாருன்னா படத்தை நிறுத்துறாண்டா, எப்படி அவங்க சொல்லி பாசம், நாங்கள் மிகப்பெரிய இசை மேலே சொன்னால் நீ என்ன ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நம்பல அவங்க ஆக்சுவல். அப்புறம் அதை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா அது ஒரு வந்து கொடுத்தாரு, அவங்க ஒன்றும் புரியல, அவங்க எப்படி நீ வாசிக்க முடியாது, தூக்கி நிற்க வைக்க முடியாது, அதனுடைய ஆக்ட் பண்ண எப்படி இருந்தேன், இதுவும் கடவுளுடைய வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு சொன்ன தமிழகத்தினுடைய விலைவாசி, அவர் பேசிய தமிழுக்கே ஒரு யுவம் வேணும் அவரை பற்றி சொல்வது, இசை தமிழ், இயற்கை தமிழ், நாட்டிய தமிழ், இப்படி வந்து நாடக தமிழ், இப்படி பல்வேறு விதமான தமிழில் வந்து இன்னைக்கு செம்மொழி இருக்குன்னு சொன்னால் சிவாஜியனுடைய தமிழ் என்பதை தெரிந்து கொண்டு காலத்தால் அறிவாத காதல் காவியம் வசந்த மாவிலை 50வது நாள் விழா கொண்டாட்டத்துக்கு வருகின்ற உங்கள் ரசிக பெருமக்கள் அனைவரையும் அவர்களுக்கும் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக நன்றியாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வருகை தந்து நம்மை எல்லாம் சிறப்பித்த அகில இந்திய சிவாஜி மன்றத்துடைய அருமை தலைவர் அண்ணன் தளபதி ராம்குமார் அவர்களுக்கும், தயாரிப்பாளரும் திரைப்பட இயக்குநருமான திரு வி சி கோபாலன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளரும் இயக்குநரான திரு சித்ரா லட்சுமன் சார் அவர்களுக்கும், தலைவருடைய அருமை ரசிகர் அண்ணன் தங்கப்பன் சார் அவர்களுக்கும், இங்கே நடிகை திலகத்தின் ஆய்வாளரும் அகில இந்திய சிவாஜி மன்றத்துடைய சிறப்பு அலுவலரான அண்ணன் மருது மோகன் சார் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்தினை
நமக்கு ஒன்பதாவது முறையாக டிஜிட்டல் முறையில் வெளியிட்ட அருமை நண்பர் சிறுடி சத்யசாய் பிரிவுடைய போனர் திரு நாகராஜாயா அவர்களுக்கும் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக நன்றிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரையரங்கத்தை நமக்கு தொடர்ந்து 50 நாட்கள் கொடுத்த அவர் மீண்டும் 100 நாள் வரை கொடுக்கின்ற அருமை நண்பர் திரையரங்கத்துடைய மேலாளர் திரு மாரியப்பன் சார் அவர்களுக்கும் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக கோடான கோடி சிவாஜி மன்றத்தின் சார்பாக நன்றிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.